நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 70 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்துட்டு என்னது 70 சென்டிமீட்டர், சாரி லென்த்துக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மீட்டரை போட்டுரும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு என்னது 120 மீட்டரா, அதனால் மீட்டர் போட்டுக்கணும். எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 70 சென்டிமீட்டர், ஓகேவா, இஸ் டிவைடட் இன்ட்டு 5 ஈக்குவல் செக்டார்ஸ். எப்படி பிரிக்கிறாங்க, 5 செக்டார்ஸாக பிரிக்கிறாங்க, ஓகேவா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார், ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா அப்படின்னா நம்மளுக்கு தீட்டாவில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தீட்டா பை 360 into π r² அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா. இந்த இடத்துல வந்துட்டு ஹோல் சர்க்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்துட்டு என்னது ஒரு பார்ட், ஓகேவா. ஸோ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது, 5 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 5, ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் 1 டிவைடட் பை 5, ஓகேவா. ஸோ இதுவே தீட்டா பை 360னா என்ன மீனிங், 360 அப்படிங்கிறது இந்த ஹோலு, அதான் இந்த 5, அதாவது 5 பார்ட்ஸு. தீட்டா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிற ஸ்பேஸ் மட்டும். அதே மாதிரி நம்ம எந்த பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த சிங்கிள் பார்ட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால 1, ஓகேவா. புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு, பை அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா 22 பை 7 போட்டுக்கிட்டு உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பை அப்படியே போட்டுக்கலாம், ஓகேவா. ரேடியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 70. ஸோ 70 into 70, 1 5 is 5, 4 5 is எவ்வளோ 20, ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 4 is 28, 8 பேலன்ஸ் டூ 1 7 is 7, 7 + 2 எவ்வளோ 9. ஸோ த ஆன்சர் இஸ் 980. இந்த இடத்துல ஒரு பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையையும் போட்டுக்கலாம். ஸோ 980 π cm², ஓகேவா. ஸோ ஸ்கொயர் யூனிட்